தேவனே நான் உமதன்றையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே நான் உமதன்றையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்கும் வழிகளும் உண்டு. நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, மரணத்தில் உமை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உமை துதிப்பவன் யார்? பாதாளம் ஒரு நாளும் துதிப்பதில்லை. நாம் தேவர் ராஜ்யத்திலே தேவ சமூகத்திலே நின்று அவரை இந்த நிலையிலும் துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். துதிக்க முடியாத தருணம் தான், ஆனாலும் நீ நல்லவர் ஐயா, விசேஷத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய கரங்களிலே நம்முடைய ஆவியை கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆபேல் மரித்தான், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். மரித்த பிறகு அதோடு வாழ்வு முடிவதில்லை. அவருடைய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது. உன் சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று கர்த்தர் சொன்னார் அல்லவா. ரத்தம் பேசும். ஒருவேளை வாய் பேச முடியாமல் இருக்கலாம். மறித்த அந்த பரிசுத்தமானுடைய ரத்தம் கர்த்தரோக்கு கூப்பிடும். மான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு மாமிசத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ள தேவனை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி மக்காக வேண்டுதல் செய்தார். பிறையர் 5:7 சொல்லுகிறது, நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தர் அவருடைய ரத்தத்தின் சத்தத்துக்கு அவர் செவி கொடுப்பார். ஒரு விசை அதிகாலை நேரத்தில் அநேகர் எனக்கு தொலைபேசியிலே கூப்பிட்டு, யா நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்களா, மறித்து விட்டீர்களா என்று கேட்டார்கள். ஏனையா உங்களுக்கு சந்தேகம் என்று கேட்டேன். இல்லைங்க, சமூக வலைத்தளங்களில் எஸ் சந்திரசேகரன் அப்படின்னு ஒருத்தர் மறிச்சிட்டாருன்னு போட்டிருக்கு அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அது திரிகோண மலையில் அவர் பாஸ்டர் சந்திரசேகர், அவரும் எஸ் சந்திரசேகர் தான், நானும் எஸ் சந்திரசேகர் தான், அவரும் நானும் தோற்றத்தில் ஒரே மாதிரி இருக்கிறதுனால. யூதாவின் செங்கோல் என்ற அந்த பாஸ்டர் மறித்த பொழுது அநேகர் என்ன தவறாக புரிந்து கொண்டு நீங்கள் மறுத்தீங்களான்னு கேட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சாட்சியை சொல்லி முடிக்கும் முன்னுமே அவன் மறிப்பதில்லை. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் மரணத்துக்கு ஒரு நாளும் கொடுக்க மாட்டார். தேவனை நோக்கி நாம் இன்னும் நெருங்கி கிட்டி சேர்வோமா? யாக்கோபை போல் போகும் பாதையில் பட்டு ராவி நீருள் வந்து மூடிட, யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவி நீருள் வந்து மூடிட, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனவில் நோக்கியும்மை கிட்டி சேர்வேன். வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவின் மரணத்தை நாம் எப்பொழுதும் நம்முடைய சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். ஒரு நாளும் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் நாம் இருக்கிறோம்.
ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது அல்லவா? கர்த்தர் ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாய் மாற்றுவார். ஆமென், ஆமென், ஆமென். தேவனே நான் உமதந்தாயில் இன்னும் நெருங்கி சேர்வதே என்ன.